வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நமது நரம்புகள் பலவீனமாக இருந்தால் அதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நமது நரம்புகளில் பலவீனம் இருந்தால் இவற்றை தவிர்க்க வேண்டும். முதலாவதாக உப்பு மற்றும் சர்க்கரையை குறைவாக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஐஸ்கிரீமை எடுத்துக்கொள்ள கூடாது. மூன்றாவதாக பதுபடுத்தப்பட்ட உணவு. நான்காவதாக ஜங்க் ஃபுட். ஐந்தாவதாக மது மற்றும் ஆறாவதாக மாமிசம் ஆகாரத்தை தவிர்க்க வேண்டும். நரம்புகளில் ஏற்படும் வலிக்கு சில வீட்டு குறிப்பு நிவாரணங்கள். முதலாவதாக புதினா எண்ணெய். நரம்புகளில் வலி ஏற்படும் பொழுது புதினா எண்ணெயால் மசாஜ் செய்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இரண்டாவதாக கடுகு எண்ணெய். இதை சிறிது சூடு செய்து வலி உள்ள இடத்தில் மசாஜ் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மூன்றாவதாக பசும் பால். நரம்புகளை உறுதி செய்வதற்கு பசும் பாலுடன் வெண்ணெய் மற்றும் கற்கண்டை பயன்படுத்தலாம். நான்காவதாக உலர் திராட்சை. நரம்புகளை உறுதியாக்கும், ஆனால் இதை குளிர்காலத்தில் அதிகம் பயன்படுத்த வேண்டாம். ஐந்தாவதாக அஸ்வகந்தா 100 கிராம், சதாவத் 100 கிராம்ஸ், பஹேபாட்ரா 100 கிராம்ஸ், இசபோகல் 100 கிராம்ஸ், கற்கண்டு 400 கிராம்ஸ். இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கலவை செய்யவும். இதை காலை அல்லது மாலை பாலுடன் சாப்பிடலாம். இதை தொடர்ந்து 1 மாதம் செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நமது உடம்பில் நரம்புகளில் வலி அல்லது பலவீனம் ஏற்பட்டால் உடல் பயிற்சி மிகவும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்த இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.